ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறந்தாங்கி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் முட்டைக்கோஸ் கூட்டு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஆஃப் கப் பாசுப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் அடுத்து ஒரு வெங்காயம் அரை பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்த பாசு பருப்பில் அதை சேர்த்துக்கிறேன் இந்தளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணிக்குவோம் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்ருக்கேன் அதை இதில் சேர்த்துறேன் குக்கரில் வைக்கிறதுனால இந்த முட்டைக்கோசை கொஞ்சம் பெருசாக பெருசாகவே கட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அடுத்து மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆஃப் டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடி வந்து நீங்கள் வே வேணும்னா சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா பச்சை மிளகாயை ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அடுத்து தண்ணி சேர்த்துக்குவோம் அந்த கப்பில் ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது இது கூட்டுங்கிறதுனால அது வேகிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி நிறையா சேர்த்திங்கன்னா தண்ணி வந்து கூட்டு வந்து தண்ணியாயிரும் கூட்டு தண்ணியாக இருந்தால் அவ்வளவா டேஸ்ட்டாக இருக்காது நல்லா கட்டியாக இருக்கணும் இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்துக்குவோம் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா முட்டைக்கோஸ் கூட்டு பாசிப்பருப்பும் முட்டைக்கோஸும் நல்லா வெந்திருக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எப்போதுமே ஸ்டீம் வந்து ஸ்டீம் வந்து போன தான் ஓப்பன் பண்ணும் குக்கரை நல்லா வெந்துடுச்சு அடுத்து தாளிச்சிருவோம் ஒரு பேனை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பே லைட்டாக ஹீட் பண்ணிக்குவோம் ஹீட் ஆகிடுச்சு நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு கடுகு கால் டீஸ்பூன் சிறிது உளுந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஆயில் காஞ்சிருச்சு கடுகையும் உளுந்து அதில் சேர்த்து பொரிய பொறிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு அடுத்து வெங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து விட்ருவோம் இது வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வேகணும் கொத்தமல்லியை கடைசியாக சேர்த்துக்குவோம் நல்லா எல்லா வெங்காயம் நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ அதை இந்த பா முட்டைக்கோஸ் கூட்டில் சேர்த்துருவோம் சேர்த்து இதை நான் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி இலையில் தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை டெய்லி சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சமையல் சந்திப்போம்